இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பிளாக் பெப்பர் சிக்கன் ஆர் மட்டன் கறி ஆர் கிரேவி. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு வெங்காயம், வெங்காயத்தை சிறிய அளவில் சைஸில் வெட்டிக்கணும். முந்திரி ஒரு 5-6 பீஸ் முந்திரி, அப்புறம் பச்சை மிளகாய் சிறிதளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு வாணலி வச்சுட்டு அதில் வந்து நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை, ஒரு 4 வெங்காயங்கள் இந்த சைஸில், பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் கட் பண்ணிவிட்டு அதில் 4 முந்திரி பருப்புகள், அப்புறம் இந்த பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது 4 இந்த தண்ணியில் கொதிக்க விடணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இது கொதித்து வந்த பிறகு இதை அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம 4 வெங்காயங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது முந்திரி பருப்பு மிளகாய்த்தூள் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது பட்டை, ஏலக்காய், கிராம்பு. இப்போ இதை வச்சு என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கறி. இப்போது கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணையும் போட்டு வதக்கணும். இது வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இல்லைங்க, ரெஸ்டாரண்ட்டு ஸ்டைல் ஹோட்டல் சுவையில் எப்படி வந்து சிக்கன் கறி குருமா அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து நமக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு, தயிர். இப்போ நம்ம வச்சிருக்கிற அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காய பேஸ்ட் அதை வந்து இப்போ இது எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குறோம். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறதுங்க, அந்த இது சுவையாக இருக்கும். இதில் அஜினோமோட்டோலாம் போடாமல் அதே சமயத்தில் ஹோட்டல் சுவையில் வந்து எப்படி வந்து பெப்பர் சிக்கன், மிளகு கறி, மிளகு சிக்கன். இப்போது இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை போட்டிருக்கோம். அடுத்தது சிக்கன், இதில் நீங்கள் மட்டன் கூட போடலாம். மட்டன் போட்டிங்கன்னா பிளாக் பெப்பர் மட்டன் கறி மசாலா இல்லை கிரேவி மசாலா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது சிக்கன் போட்டோன்னா பெப்பருக்கு சிக்கன் தான் நல்லா அருமையாக வந்து செட் ஆகும். இப்போ இதில் தயிர், தயிரை வந்து நல்லா அடித்து அதை வந்து நல்லா நல்லா அப்படியே போடக்கூடாது, அதை நல்லா பீட் பண்ணி போடணும். இப்போ வந்து இதில் தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் போட போகிறோம். அதுக்கடுத்து அதுக்கு முன்னாடி வந்து தனியாத்தூள், இது ஜீரகத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், உப்பு இது மூணையும் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி எப்படி போடணும், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு படத்தோடு காமிச்சிட்டு வரணுமோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணணும். இப்போ தண்ணியை தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வந்து நம்ம இந்த கலவையை செய்கிறோம். அடுத்து தேவை மிளகு தூள், இது லெமன் ஜூஸ், தேன், இது மூணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்க போகிறோம். கசூரி மேட்டி, இது இந்த 4 பொருளையும் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இப்போது பிளாக் பெப்பர் சிறிதளவு பிளாக் பெப்பர், அப்புறமா கடைசியாக வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட போகிறோம். இந்த ஸ்டேஜில் சிறிதளவு இந்த காரம் அந்த சிக்கனில் ஏறுறதுக்காக இப்போ தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு இதை கொஞ்சம் வச்சு குக் பண்ண போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நல்லா இதனுடைய பெப்பர் மற்ற விஷயங்கள் எல்லாம் அந்த சிக்கனில் ஏறிட்டுருக்கோம். இப்போ வந்து லெமன் ஜூஸ், தேன், ஹோட்டல் ஸ்டைல் ஹோட்டல் சுவையில் சிக்கன் கறி குருமா. இப்போ கசூரி மேட்டி, அந்த இப்போ மீதி இருக்கிற பிளாக் பெப்பர் தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டு திரும்ப வந்து ஒரு 4-5 நிமிடங்கள் இதை வந்து நல்லா குக் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம்னு வைப்பாங்கங்க, அதை 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிட்டோன்னா இதனோட சுவை வந்து மிக அதிகமாக கூடும். இது நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இதுதான் அதனோட சீக்ரெட். இப்போ நம்மளுடைய பிளாக் பெப்பர் சிக்கன் கறி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெடி.